தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மருத்துவம் பார்க்க பணம் இல்லாததால் விரக்தியடைந்த கணவன் மனைவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காமன்கல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் ராஜா போதுமணி இவர்களது மகன் மகளுக்கு திருமணமானதால் தம்பதியினர் காமன்கல்லூரில் வசித்து வந்துள்ளனர். கடந்த ஆண்டு ஏற்பட்ட ஒரு சாலை விபத்தில் ராஜாவின் கால்கள் செயல் இழந்தன. அவரது போதுமணிக்கும் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து விவசாயத்திலும் நஷ்டம் ஏற்பட்டதால் மருத்துவம் பார்க்க கூட பணமின்றி தவித்து வந்த அவர்கள் அதே பகுதியில் உள்ள தோட்டத்தில் ராஜா தூக்கிட்டும் அவரது மனைவி பூச்சி மருந்து குடித்தும் தற்கொலை செய்து கொண்டனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிஐடியு என்டியுசி மற்றும் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பாக 400க்கும் மேற்பட்ட இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக நாகர்கோவிலில் தலைமை தபால் நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தொழிற்சங்க மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். ஊரடங்கால் வேலை இழந்துள்ள 10 கோடி தொழிலாளர்களை பாதுகாக்க முன்வராத பிரதமர் மோடி குஜராத் தேர்தலை மனதில் கொண்டு வரும் நவம்பர் மாதம் வரை ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என அறிவித்துள்ளதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. இன்கம் டாக்ஸ் கட்டதுக்கு நிபந்தனைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஊதியம் வாங்கக்கூடிய தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் இந்த தொற்று பரவு காலத்தில் ஊரடங்கு பிறப்பித்த காலத்தில் இருந்து இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர் March 24 4 மணிக்கு ஒரு நேர அவகாசத்திலே ஊரடங்கை பிறப்பித்து இந்த தொழிலாளர்களை மக்களை பட்டினி சாவுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடை மழையின் கருணையால் புளிய மரங்கள் துளிர் விட்டு வளர்ந்து பூக்கள் பூத்து குலுங்க துவங்கியுள்ளது. போசூர் தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அவ்வப்போது பெய்து வரும் கோடை மழையால் பலவித செடிகள் மழையால் துளிர்த்து வளர தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் வெப்பத்தின் காரணமாக போசூரில் இருந்து கெலமங்கலம் செல்லும் குந்துமான பள்ளி அக்கொண்ட பள்ளி நெடுஞ்சாலை ஓரத்தில் காய்ந்த நிலையில் இருந்த புளிய மரங்கள் பச்சை பசேல் என்று துளிர் விட்டு காணப்படுகிறது. இவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் வாகனங்களை நிறுத்தி புளிய பூக்களை பார்த்து ரசித்து செல்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேறையூர் அருகே குளிக்கச் சென்றபோது 2 குழந்தைகள் குட்டையில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவானை முகக்கவலசை கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவரது மகள் யாழினி மற்றும் மகன் விஸ்வா இருவரும் துறிஞ்சல் ஆற்றில் உள்ள குட்டையில் தேங்கியிருந்த நீரில் குளிப்பதற்காக தனியாக சென்றுள்ளனர். இந்த நிலையில் இருவரும் குளித்துக் கொண்டிருந்தபோது நீச்சல் தெரியாததால் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் குழந்தைகளின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3 மில்லியன் ஹாங்காங் குடிமக்களுக்கு அடைக்கலம் அளிக்கப் போவதாக பிரிட்டன் பிரதமர் போரிஸ் ஜான்சன் வெளியிட்ட அறிவிப்பை திரும்ப பெறுமாறு சீனா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஹாங்காங் மீது சீனா தேசிய பாதுகாப்பு சட்டத்தை விதித்தால் இங்கிலாந்து தனது குடிவரவு விதிகளை மாற்ற தயாராக இருப்பதாக இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் எச்சரித்திருந்தார். இந்த மாற்றத்தின்படி ஹாங்காங்கில் பிரிட்டிஷ் ஓவர்சீஸ் பாஸ்போர்ட் வைத்திருக்கும் நபர்கள் இங்கிலாந்திற்குள் அனுமதிக்கப்பட்டு கூடுதல் குடிவரவு உரிமைகள் வழங்கப்படும் என்றும் இதனால் அவர்களுக்கு குடியுரிமையும் கிடைக்க வழிவகை ஏற்படும் என்றும் அறிவித்திருந்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள சீனா பிரிட்டன் பிரதமரின் அறிவிப்பு சர்வதேச விதிமுறைகளை மீறும் செயல் என குறிப்பிட்டதோடு இந்த நடவடிக்கையை உறுதியாக எதிர்ப்பதாகவும் தக்க பதில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.